திண்டுக்கல் தலப்பா கட்டி. மும்பைல இருந்து வந்தீங்க, ஹிந்திக்கார அந்த செல்லப்போ மென்டாலிட்டி இருக்கும். ஓகே, சோ தே பி லைக் ஓகே, நீ எதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ற? நானு சாரது பாரி அந்த மாதிரி ஆள் கிடையாது. நானே சண்டை போடுறேன், ஜாலியா சண்டை போடுறேன், எனக்கு சண்டை தான் பிடிக்கும். சோ தி சப்ஜெக்ட் இஸ் ஓகே, ஒரு கே பத்தி, பட் ஹி ஹஸ் புட் இட் இன் எ வெரி சட்டில் வே. ஹாய் கைஸ், பிரக்யா ஹியர், யூ வாட்சிங் மீ ஆன் talksofcinema.com. டாக்ஸ் ஆஃப் சினிமா மக்களே, அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் தலப்பாக்கடி பிரசன்ஸ் இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக உக்காண்ட்ருக்கேன். நம்ம பிரகியா தான் கொடுக்குறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. பரவாயில்ல, நல்லா தமிழ் பேசுகிறீங்களே. அவ்வளோ நல்லா தமிழ் பேச வராது, பட் ஓகே, அப்பயே மேனேஜ் பண்ணிடுவேன். அப்படிங்களா? எப்போது தமிழ் மேலே ஆர்வம் வந்தது உங்களுக்கு, தமிழ் கற்றுக்கணும் அப்படின்றது? அப்படியெல்லாம் இல்லை, இங்கே சென்னை வரும்போது ஐ வாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த மாடலிங் ஃபீல்ட். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக கற்றுட்டு ஆகணும். ஸோ ஓகே, ஐ லேர்ன்ட் இட், தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, ஈஸியாக இருக்கா தமிழ் கற்றுக்கிறது, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அவ்வளோ கஷ்டமாக இல்லை, லைக் பேசி பேசி வந்துடும். ஓகே, லோக்கலாக தமிழ் பேசுவீங்களா? லோக்கலாக தெரியாது, கொஞ்சம் லைக் சஃபிஸ்டிகேட் பேசுவேன். லோக்கலாக பேசுவேன், என்னன்னா இங்கே வரும்போது I was staying in a hostel. So, அங்கே நிறைய லோக்கல் புண்ணலாம் இருப்பாங்க. நம்ம ஏரியா புண்ணலாம் இருப்பாங்க. எனக்கு நல்ல நல்ல வார்த்தை கொடுத்தது. சரி ஓகே, இப்படி எல்லாம் பேசுமா? சூப்பர் சூப்பர். இதா பண்ணுங்க. பட் ஓகே. கெட்ட வார்த்தை என்ன சொல்லி கொடுத்தாங்களா? கெட்ட வார்த்தை நிறைய சொல்லி கொடுத்தாங்க, பட் நான் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் கெட்ட வார்த்தை பேசினா கெட்ட பசங்களாங்க. தி வேர்ட் அது வந்து ஃபியூச்சர் ஃபியூச்சர் கமிங். ஆமா தெரியும், பட் நான் அது நான் பேச மாட்டேன். பேச மாட்டீங்க. ஓகே, வேற என்ன சொல்லி தந்தாங்க தமிழ் பொண்ணுங்களாம்? ஆ, சோ லைக் இங்க வரும்போது திஸ் வாஸ் தி திங். ஓகே, தமிழ்னா இப்போ இப்படின்னா எல்லாமே எனக்கு சொல்லுவாங்க, சி நீ மும்பைலேருந்து வந்தீங்க, ஹிந்திக்கார அந்த ஸோ எல்லாருக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ தே பி லைக் ஓகே, நீ எதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணுறேன், அங்கே மும்பை போ, அங்கே பாலிவுட் ட்ரை பண்ணலாம், இல்லை உங்கள் ஊர் சைடில் ஏதாவது இண்டஸ்ட்ரிக்கு அங்கே ட்ரை பண்ணலாம். பட் ஐம் லைக் சரி ஓகே, ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி இட் கிவ்ஸ் ரெஸ்பெக்ட் டு டேலண்ட். இங்கே ஏன்னா இப்படின்னா அங்கே போனால் ஓகே நீ அழகாக இருக்க அவ்வளோதான், இதை தான் வேணும். பட் சென்னையில் ஓகே, ஐ டோன்ட் திங்க் தட் ஐம் தேட் பியூட்டிஃபுல் ஆர் சம்திங், பட் ஓகே ஐ ஆம் டேலண்ட் இன் சம்வே. ஸோ இங்கே தமிழ் அரசி ரொம்ப ரிகக்னேஷன் இருக்கும், அதுக்காக எனக்கு ஆசை வந்து சரி உங்கள் தமிழ் அரசி போகலாம். ஆக்சுவலி மை ஃபாதர் வாஸ் இஸ் ஸ்டில் இன் தி ஆர்மி, இஸ் அ கர்னல். ஓகே பாய்ஸ், நோட் திஸ் பாயிண்ட், ஆர்மியில் இருக்காங்களாம். இந்த ஓவி ஆர்மி, லாஸ்ட் ஆர்மி இல்லை, உண்மையான ஆர்மி, உண்மையான ஆர்மி. என் அப்பா கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு, சுத்தி பி கேர்ஃபுல். அண்ட் நிஜமாவே இருக்கேன். ஸோ வீட்டில் மாட்டி வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா. ஸோ நானே ஐ வாஸ் இன் NCC, திஸ் 2016 ரிபப்ளிக் டே கேம்ப். ஸோ ஐ ஆம் பீன் அ நேஷனல் ஷூட்டர் ஆஸ் வெல். ஸோ அந்த ஷூட்டிங்லேருந்து இங்கே ஷூட்டிங்கில் வந்தேன். பி கேர்ஃபுல் கைஸ். நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேங்க. ஓகே, ஷூட்டிங். ஸோ மை ஃபாதர்ஸ் தோசை சுடுவீங்களா? ஆ, தோசை சுடுவேன், இப்போ தான் கற்றுட்டேன். ஓகே சரி, இங்கே வரும்போது ஐ டோன்ட் நோ எனிதிங், நோ எப்படி செய்யணும் அந்த. ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் நவ். ஓகே, தோசை செய்யணும் தெரியும். பட் எனக்கு நான் கோவப்பட்டு யாரா ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்களே, எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? வீட்டில் இருக்க கண்ணை எத்தனை சுட்டும் நம்ப அவங்கள அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? மைண்டில் வராது, பட் ஓகே எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஏதாவது ஆச்சுன்னா அப்போ சுட்டுடலாம். வச்சிருக்கீங்களா இப்போ? இப்போ இல்லை, வீட்டில் இருக்கு. வீட்டில் இருக்கா? வீட்லயே அங்கேயே வச்சுக்கோங்க, அப்படியே மாட்டியே வச்சுட்டு இருக்கீங்க, பூஜை பண்ணுங்க, வெளியெல்லாம் எடுத்துட்டு வராதிங்க. ஓகேங்களா? சரி சரி, ஓகே ஓகே, சூப்பர். அப்புறம் தமிழ்லாம் அழகா பேசுறீங்க. ஆக்சுவலி ஒன்று சொன்னீங்கல்ல, தட் பியூட்டிஃபுல், நான் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாம் இல்லைன்னு. ஆக்சுவலி வந்தோடனே நானும் பேசிட்டு வந்தோம், தோலால வந்து கார்த்திக் சொல்லுவாரு, தமனா போவோம், இவ்வளோ அழகாலாம் போனதெல்லாம் எங்கப்பா இருக்கிறாங்க, ரோட்லாம் சுத்த மாட்டுறாங்க, திடீர்னு வராங்க, திடீர்னு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி அந்த ஃபீலிங்லாம் பண்ணலாம், இப்பதான் நீங்க வந்து உங்களை பாக்குறேன், ரோட்டெல்லாம் போக உங்களுமே பொண்ணுங்களை பார்க்க முடியுதா? நாங்களாம் எவ்வளோ பாவம் சொல்லுங்க, நாங்கள் பஸ்ல போய் பைக்ல வந்து தமிழ்ல எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. தமிழ் பொண்ணு ரொம்ப அழகா. ஆமா, தமிழ் பேசுற பொண்ணு எல்லாமே அழகா தான். ரோட்ல நிறைய பேர் இப்படி தான் சுத்தி சுத்தி இருக்காங்க. எங்கங்க நீங்க வரங்க? அது வெளிய வர மாட்டாங்க. நான் ஒரு ரோட்ல நிறைய பொண்ணு இங்க வெளிய வராங்க, நீங்க வர ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. வீட்டு வெளிய போய் நிக்க வேண்டியதா இருக்கு, எப்ப வெளிய வருவாங்கன்னு. ஏன்னா இப்ப காலேஜுக்கு என்ன பண்றாங்க, ஆட்டோல அமிச்சு ஆட்டோல சேஃபா இட்டு வந்துடுறாங்க. காலேஜ் பஸ் இருக்கு, ஸ்கூல் பஸ் இருக்கு, எல்லாமே பஸ்ல போயிட்டு பஸ்ல வந்துடுறாங்க. ரொம்ப பாவங்க, என்ன பண்றது, நீங்களே சொல்லுங்களேன். ஆர்மி அப்போ பொண்ணு இல்ல, ஆக்சுவலி இப்ப நீங்க காலேஜ் படிக்கும் போது தெரிஞ்சிருக்கோம், உங்க கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் அவங்க அப்பா ஆர்மிட்டா துப்பாக்கி வச்சுன்னு பாருங்க, பசங்க தைரியமா பேசுவாங்களா உங்ககிட்ட ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணி? அதனா இப்படி ஸ்கூல்ல படிச்சும் போது நான் இப்படிதான், ஸ்கூல் கேப்டன், ஹவுஸ் கேப்டன், அப்போ காலேஜ்ல போனா கிளாஸ் மானிட்டர், இப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு இப்படின்னா எப்போ எங்க போனாலும் ஐ பி லைக் ஓகே ஒரு லீடர் மாதிரி. ஸோ நோ கைஸ் வில் பி லைக் ஓகே என்கிட்ட வந்து என்ன பேசினா எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும்.
இதை சொல்லாம இருக்கலாம், என் அப்பா ஆர்மியில இருக்கிறத நான் சொல்ல மாட்டேன். பட் நான் ஒரு ஆர்மி மாதிரி தான். ஆமா, ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பிளான் எப்படின்னா ஆர்மி ஜாயின் பண்ணும் அப்பா மாதிரி, அதுக்காக நான் என்சிசி ஜாயின் பண்ணிட்டேன். பட் அங்கே போனது எப்படின்னா ஆர்மி இஸ் ஆல்சோ லைக் அ ப்ரொஃபஷன். அங்கே உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கும், அவங்க உங்களுக்கு எப்படி எப்படி சொன்னால் நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை எனக்கு பிடிக்க பிடிக்காது. இஃப் யூ கோ இன் டு சினிமா ஃபீல்ட் யூ ஹாவ் திஸ் ஓன் டிசிஷன், ஓகே எனக்கு இந்த இந்த ப்ரொஜெக்ட் பிடிச்சிருக்கு, இந்த வேலை பிடிச்சிருக்கு, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் திஸ் ஃப்ரீடம் ஓவர், எனக்கு இந்த பண்ணும் நான் பண்ணுறேன். ஸோ நோ ஒன் இஸ் லைக் பாஸ், எல்லாமே ஈக்குவல் தான் இங்கே. ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரே மாதிரி ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அதை எனக்கு இந்த ஃபீல் பற்றி ரொம்ப பிடிச்சி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் ஓகேங்களா. ஆக்சுவலி நாங்கள் யோசிச்சிருந்தோம் இவங்கள திடீர்னு வந்து வைல்ட் கார்ட் என்ட்ரியாக வந்து இவங்கள உள்ள விட்டாங்க நல்லா இருக்குமே. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ரைஸாவை பார்த்து ரொம்ப அவங்க தூங்கும் பார்த்தா பண்ணிட்டேன். ஸோ அவர் ரெண்டு பேர் பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா க்ளோஸாக கிடையாது. பட் அபிராமிஷ் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் பிகாஸ் ஐ ஒர்க் ஒரு ஃபேஷன் ஷோக்காக, ஒரு ஆட் ஷூட்காக ஒர்க் தோம். அவர் ரொம்ப நல்ல ஆள். ஏன்னா ஐம் வாட்சிங் பிக் பாஸ் நவ், ஸோ தி ஷோ ஹர் சம்டைம்ஸ் ஓகே ஒரு நல்ல பொண்ணு, அண்ட் எப்போ சம்டைம்ஸ் ஓகே இந்த பொண்ணுனா கொஞ்சம் கோவப்படுவான், எல்லாருக்கிட்ட சண்டை போடுவான் அந்த மாதிரி பொண்ணு. So basically it's like she's trying to be herself only, like okay. You know ellame big boss ponadhuk apra they'll be like trying to act as okay the or show dana so namma nadikkala andha mari. So avaroda mentality appadi illa. Iniki iniki illa or promo paathen ange na innortha solvanga see in tamil ponna kerala ponna andha mari iniki da iniki okay iniki morning ama. So she gets angry on that, so she reacts as or honest shut up appadi nirranga ama ama. So a koopaduva but or honest reaction irukumla see okay namma pathi yen pesrana okay big boss inge irukke chennaiyila irukke kerala irukke so yen ipdi differentiate pannu she is come here so or game spirit na sportsmanship pathi you can play right appo kalakshetra pathi edho pesan so okay I think she is playing well first namba indian அதுக்கு அப்புறம் தான் மீர் எல்லாம் எல்லாமே அமரா மோடி ஜி வாழ்க. பழகிருக்கீங்களா ரொம்ப கூலான டைப்பா இல்ல ரொம்ப அலும்புல் ரொம்ப சுடி தான பண்ணுவாங்களா கலாச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும் நான் கேக்குறேன் கலாய்ப்பாங்க பயங்கரமா. see அப்படி இல்ல, she is like கொஞ்சம் bold, she is like okay எப்படி சொல்றது பொண்ணுக்கு இப்படி இப்படி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும், டைப்ஸ் இருக்கும். ஒரு சில பேர் இப்படி ரொம்ப கம்மனா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப போல்டா இருக்காங்க. so she is somewhere in middle okay like okay இந்த நடுவுல okay வேணும்னா நான் இப்படி ஆக்ட் பண்ணுவேன் வேணும்னா அப்படி ஆக்ட் பண்ணுவேன். so she is settled that way okay so எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கேன். யாரதான் துப்பாக்கி வச்சு நேரீங்களா? தைரியமா இல்லாம நான் சண்டை போனா போடுவேன். போனா போடுவீங்க? எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே, பட் இப்ப பாய்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல பிக் பாஸ்ல, உங்களோட ஃபேவரட்டான கண்டெஸ்டன்ட் நான் யாரு? see that's what I personally எனக்கு தர்ஷன் தான் தெரியும். சோ அவர்தான். ஓகே, சப்போர்ட் பண்ணா அவர்தான். ஒரு டான்ஸ் பாத்தீங்களா? ரெயின்ல டான்ஸ் ஆடி இருந்தாரு. பாக்கல? இல்ல, அத நான் பார்க்கல. சம்மர் டான்ஸ் அன்சீன்ல இருக்கு, போய் பாருங்க ஹாட் ஸ்டார்ல. போயிட்டு சம்மர் டான்சர் ஷர்ட் நான் வந்து போட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு, பயங்கரமா ஆடுறாரு.
வேற லெவலில் ஆடுறாரு. ஓகேங்களா, போய் பாருங்க. ஓகே, அப்போ பிக் பாஸ்க்கு வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக தயவு செஞ்சு பிரகியாக அனுப்புங்க. ஓகேங்களா, இது வந்து எங்களோட கோரிக்கையாக நாங்கள் இது வந்து சொல்லிக்கிறோம். ஓகேங்களா, சூப்பர். அப்புறம் வந்து இப்போ மூவிஸ்லாம் வந்து சைன் பண்ணியிருக்கீங்க, நிறைய படம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஆமாம், இன்னைக்கு தான் லைக் ஐ ஹேட் திஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூ, இட் கேம்ஸ் இன் த சண்டே டைம். ஸோ N4 படம் இருக்குது, லோகேஷ் இஸ் அ டைரக்டர். இதுக்கு முன்னாடியே மை சன் இஸ் கே இன்னொரு லைக் இன்னொரு படம் பண்ணிட்டாங்க, அதுவும் இன்னொரு ரிலீஸ் ஆகல, பட் ஒரு அவார்ட் வின்னிங், நிறைய அவார்ட்ஸ் வச்சாங்க. அப்போது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் இருக்குது, பட் லைக் யூ கைஸ் ஹவ் நாட் சீன் இட், உங்களுக்கு இதுதான் தெரியும். ஓகே, இந்த கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட், நிறைய அவார்ட்ஸ் வைப்பாங்க, அவர் தான். பட் ஐ சீன் லைக் பிட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இட், ஒரு ப்ரோமோ மாதிரி நான் பார்த்தேன். ஸோ சினிமாட்டோகிராஃபிஸ், யூனோ ஸ்க்ரீன் பிளே ஃப்ரம் A to Z, எவ்ரி திங் இஸ் லைக் பக்கா. எப்படின்னா சம் மூவிஸ் தேல் புட் ஓகே எக்ஸ்ட்ரா பிட்னா, இதை ஓகே எல்லாருமே மக்களுக்கு பிடிச்சிட மாதிரி தேல் புட் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ திஸ் சப்ஜெக்ட் இஸ் ஓகே ஒரு கே பத்தி, பட் ஹீ ஹாஸ் புட் இட் இன் அ வெரி சட்டில் வே. ஓகே, இது இது தேவைன்னா அந்த மாதிரி சீன்ஸ் இஸ் டேக்கன், பட் உங்க எக்ஸ்ட்ரா புட் ஹீஸ் நாட் புட். ஸோ ஒரு அம்மா பையனை கே ஆயிட்டானா அந்த எப்படி ஃபீல் பண்ணுறான் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் வெரி நைஸ் சப்ஜெக்ட். So he called me for the audition. ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டான். ஸோ ஐ வென்ட் ஃபார் தி ஆடிஷன் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே, எனக்கு தான் கொஞ்சம் பயம் இருக்கு, அவ்வளோ பெரிய டைரக்டர் லைக் ஹீஸ் டன் அ மூவி அவார்ட் வின், அதோ பெரிய விஷயமா. ஸோ ஐ வாஸ் லைக் லிட்டில் ஸ்கேர்ட், ஓகே என்ன பண்ணும், ஐயோ பழைய கடவுள் இதை மட்டும் காப்பாத்து அந்த மாதிரி ஃபீலிங் வச்சுட்டு ஐ வெந்தேன். ஏங்க உங்களை மட்டும் காப்பாத்தணும், எங்களெல்லாம் காப்பாத்தணும், ஓகே எல்லாருக்கும் காப்பாத்தணும், எல்லாரையும் காப்பாத்தணும் கடவுளை, எனக்கு சாவிச்சிடும். இல்லைங்க இல்லைங்க, நீங்களும் நல்லா இருக்கணுங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஓகே ஓகே, எல்லாருக்கும் காப்பாத்துங்க. ஸோ அங்கே போகும்போது ஐ வாஸ் லைக் ஓகே ஜாலியாக இது வெந்த, பட் கொஞ்சம் எனக்கு பயம் இருக்கு. எனக்கு அவ்வளோ நல்ல தமிழ் பேச தெரியாது. பட் ஹி வாஸ் ஓகே. என் மைண்ட் செட் இப்படி இருக்கு. என் மைண்ட் ஃப்ரேம் இருக்கு. அந்த மாதிரி எனக்கு கேரக்டர் வேணும். ஸோ ஷி ஷுட் ஆக்ட் அக்கார்டிங்லி. அந்த மாதிரி மென்டாலிட்டி ஹி லைக் மேட் மீ ஆக்ட். அண்ட் ஹி வாஸ் ஹாப்பியர் தென். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வி சைன் த கான்ட்ராக்ட். ஸோ ஐ எம் பிளேயிங் லைக் பேரலல் இன் த மூவி. தேர் ஆர் லைக் 2-3 டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் அண்ட் ஒருத்தர் ட்ராக்
ஓகே இப்போ சொல்லுங்கள். ஸோ லைக் ஐம் பிளேயிங் லீட் ஃபார் ஒன் ஆஃப் த ட்ராக்ஸ். ஸோ அதுதான், அதுக்கு மேலே சொல்லணும்னா எனக்கு திட்டுவாங்க, சொல்ல மாட்டேன். அது வந்து சில சில விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது சொல்லிட்டு இருப்பாங்க, வெளியே சொன்னேன் அப்படியே அக்ரிமெண்ட்டை கீச்சு போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கே வந்து ஒரு ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா, இப்போ ஏதோ ஒரு படம் சைன் பண்ணிட்டு அதை நான் சைன் பண்ணி விட்டேன், பட் இன்னைக்கு தான் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. ஏன்னா அப்பா பார்க்கறா டெய்லி டெய்லி ஆஃபீஸ் போவாங்க. அண்ட் ஆர்மியில் எப்படி உங்களுக்கு 1 month to 2 months பேட் லீவ் இருக்கும், உங்களுக்கு காசு கொடுப்பாங்க பட் உங்களுக்கு போக வேணாம் அந்த மாதிரி. பட் ஹீ இஸ் லைக் என் அப்பா எப்படின்னா டெய்லி டெய்லி போவாங்க, இந்த லீவ் கூட எடுத்த மாட்டாங்க. அப்படி எதுக்கு இங்கே இருக்கிறாரு உங்கள் டேடி? ஸோ லீவ் கொடுக்குறாங்க வீட்டில். சின்ன வயசுலேருந்து இப்படி தான், டிசிப்ளின் தான் முக்கியம். அப்போது எனக்கு வளர்க்கும்போது அப்பா அப்பா ஓகே நீ ஒரு அவருக்கு ஆசை என்னன்னா நீ டாக்டரா எடுத்துக்கோ அந்த மாதிரி. அது ரொம்ப பேடுங்க. அப்படி ஸோ ஹி வாஸ் லைக் ஓகே ஆர்மி ஜாயின் பண்ணலாம், அதோ டாக்டர் வேணும், அதுவும் ஆர்மியில் டாக்டர் வேணும். அது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் ஏஎஃப்எம்சி போனேன்னா 25 seats 25 seats மட்டும்தான். ஸோ அது ரொம்ப கஷ்டம், பெரிய கஷ்டம். அதை விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன். பட் அப்படி இல்லை, லைக் ஐ காட் சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் நிறைய ஐ காட். பட் எனக்கு நான் ஓகே சாட்டிஸ்ஃபைட் இல்லை, ஏன்னா அம்மா அப்பா நான் ஓகே ஆர்மி தான் ஜாயின் பண்ணோம் அதை ரொம்ப. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபீல்ட் வரும் போது லைக் ஓகே வேணாமா ஏன் இப்படி பண்ணுறேன், பிகாஸ் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படிதான் லைக்
நான் ஒரு பொண்ணு, நம்ம ரொம்ப செக்யூர்ட் என்வாயன்மெண்ட்ல வளர்த்தேன், அப்புறம் அங்கே போனேன்னா இப்படி இப்படி இருக்கும். பிகாஸ் தேர் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் த மீடியா இண்டஸ்ட்ரி தட் தே டோன்ட் நோ. பட் நான் தாத்தா ஃபோன் பண்ணி, சரி தாத்தா நான் போறேன், ஓகே எனக்கு இந்த ஃபீல்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ஸோ நான் போறேன். அவ தான் எனக்கு ரொம்ப அவ சொன்னா ஓகே நம்ம ஃபேமிலி நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்து, ஸோ நம்ம எல்லாருக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கும், நீ போமா நான் உங்க அப்பா நான் பார்த்துக்கேன். ஸோ தே அலவுட் மீ. நான் இப்படி ஆல்மோஸ்ட் இட்ஸ் பீன் 2 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல. ஐ வாஸ் டூயிங் இன்ஜினியரிங் டெல்லி. ஓகே. ஸோ முன்னாடி இப்படின்னா 2-3 மாசம் இங்கே, அப்போ திருப்பி டெல்லி போகணும் எக்ஸாமுக்காக, திருப்பி இங்கே அங்கே அங்கே, அப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு இங்கே தான் செட்டில் ஆயிட்டேன் இந்த எக்ஸாம் லைக் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம பொண்ணு நல்லா பண்றாங்க இந்த ஃபீல்ட்ல. ஸோ யா தட் இஸ் லைக் ஓகே. ஸோ ஹிந்தியில பண்ணனா எனக்கு கொஞ்சம் கூட லைக்ஸ் வராது. இப்போ தமிழ்ல பண்ணனா அவ்வளோ லைக்ஸ் வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு வந்துட்டு. பாட்டு விழுது 2017 பார்த்தேன். ஸோ அவ்வளோ தம்பி பிடிச்சி போயிடுச்சு. ஓனரே வந்துடுறாருல்ல? இல்லை ஓனரெல்லாம் வர மாட்டான், நான் காலையில தோசை சாப்பிட்டேன். ஓகே. ஆ கண்டிப்பாங்க, கப்புச்சி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர். ஓகேங்களா? Thank you so much. Hi guys, for exclusive interviews, upcoming talents and any kind of Bigg Boss updates, எல்லாருமே டாக்ஸ் ஆஃப் சினிமா பார்ப்பாங்க. If you like this video, like, share and comment. Subscribe to Talks of Cinema. Also, don't forget to subscribe. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.